வெல்கம் டு ரெய்னி கிட்ஸ் சேனல். திருக்குறள். தெய்வப்புலவர் என்று போற்றப்படும் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது திருக்குறள். இதில் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம், 1330 குறள்கள் உள்ளன. இவை அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளுக்குள் வருகின்றன. திருக்குறள் அதிகாரம் 1, கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதன் பொருள், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இதன் விளக்கம், தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பவரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். விளக்கம், அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இதன் விளக்கம், விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதன் விளக்கம், கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதன் விளக்கம், ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார். குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கள்ளாள் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம், தனக்கு ஒப்புவமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கள்ளால் பிறவாழி நீந்தல் அரிது. விளக்கம், அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. விளக்கம், கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தழைகள் பயனற்றவைகளாம். குறள் 10. பிறவி பெருங்குடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார். விளக்கம், இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். நன்றி.